மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் உயர்தர பரீட்சை கலைப்பிரிவு மாணவர்கள் தோற்றிருக்கின்ற பரீட்சைக்கு வழிகாட்டு முகமாக அளவியல் விஞ்ஞான முறை மாதிரி வினாத்தாளோடு கடந்த ஒளிபரப்பின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அந்த மாதிரி வினாத்தாள் தொடர்பாக சென்ற ஒளிபரப்பில் பகுதி ரெண்டு வினாத்தாளிலே பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை விடைகளை நாங்கள் அவதானித்திருந்தோம் மேலும் தொடர்ந்து வருகின்ற வினாக்களுக்குரிய பகுதி ரெண்டு வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் இப்போது இந்த ஒளிபரப்பினூடாக அவதானிக்க இருக்கின்றோம் இங்கே பிரசன்னமாகி இருக்கின்ற அனைவரையும் அந்த வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடல் ஒளிபரப்பு நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்து செல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பகுதி ரெண்டிலே இரண்டாவது வினாவாக அமைகின்றது எடுப்பு முரண்பாட்டு சதுரத்தின்படி பின்வரும் அனுமானங்கள் வாய்ப்பானதா வாய்ப்பற்றதா என கூறுக மாணவர்கள் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு வினாத்தாள்களுக்கு விடையளிக்க முற்படுகின்ற போது அடிப்படையான சில விடயங்களை முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய மேலதிகமான விடைத்தாள் ஒன்றிலே அதை எடுப்பு முரண்பாட்டு அட்டவணை எடுப்பு முரண்பாட்டு சதுரம் வெளிப்பேர் அட்டவணை வெண்பளக்க படங்களுக்கான அடிப்படை வகுப்பு குறியீடுகள் பயனத்தர்க்க குறியீடுகள் போன்றவற்றை முன்கூட்டியே நீங்கள் குறித்து வைத்திருப்பது அவகையான வினாக்களுக்கு இலகுவாக விடை காணுவதற்கு உங்களுக்கு நேர விரயத்தை தவிர்ப்பதாக அமையும் அந்த வகையிலே நீங்கள் வினாத்தாளை உங்களுடைய மேற்பார்வையிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அதே வேளை அதற்கு முன்பாக அவரிடமிருந்து நீங்கள் ஒரு மேறதிகமான ஓவர்லைன் பேப்பரை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே அந்த அட்டவணைகளை முன்கூட்டியே குறித்து வைத்துக்கொள்வது அவசியமானதாக இருக்கும் எனவே விரைவாக நீங்கள் விரை விடையளிப்பதற்கு அது உங்களுக்கு துணை செய்யும் எனவே எடுப்பு முரண்பாட்டு சதுரத்திலே அமைந்த வினாக்களுக்கு நாங்கள் விடை காணுகின்ற போது மாணவர்கள் அந்த எடுப்பு முரண்பாட்டு சதுரத்தை வரைந்து கொள்வது வினாக்களுக்குரிய விடைகளை இலகுவாக கண்டுகொள்வதற்கு அடிப்படையாக இருக்கும் எப்புரண்பாட்டு சதுரம் உங்களுக்கு தெரியும் அரிஸ்டோட்டலினால எடுப்பு முரண்பாட்டு தொடர்புகளை இலகுவாக அறிந்து கொள்வதற்குரிய ஒரு சதுரமாக இது அமைகின்றது அதில் ஏஈ எடுப்புகளுக்கிடையான தொடர்பு நாங்கள் மறுதலை முரண்பாடு என்றும் ஐயோ எடுப்புகள் உப மறுதலை முரண்பாடு என்றும் ஏ தொடர்புகள் தொடர்புகள் எதிர்மறை முரண்பாடு என்றும் இது வழி முரண்பாடு என்றும் இந்த முரண்பாட்டு சதுரம் நீங்கள் வரைந்து கொள்ள முடியும் எனவே இந்த சதுரத்தின் ஊடாக நாங்கள் வாய்ப்பு பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்குரிய உண்மை பெருமானங்களை காண்பதற்கு அந்த அட்டவணையும் நீங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்வது அவசியமானதாக இருக்கும் மாணவர்கள் அந்த அட்டவணையை நீங்கள் இப்போது அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏ இ ஐ இங்கே ஏஇஐஓ இங்கே கீழிருந்து மேலாக ஏஇ இது உண்மை காணுகின்ற பகுதி இது பொய் அவதானிக்கின்ற பகுதியாக நீங்கள் குறித்து கொள்ள முடியும் இந்த விட்ட பகுதியை நாங்கள் உண்மை ட்ரூ டி என்று குறிக்கின்றோம் இந்த விட்ட பகுதி எஃப் என குறித்துக்கொள்ளப்படுகின்றது மேலே எஃப் டி Ft, இங்கே நான்கு பகுதிகளும் டி சந்தேகத்துக்குரிய அவதானமாக இருக்கும் இந்த அட்டவணையின் துணியோடு நாங்கள் இப்போது இந்த வினாவுக்குரிய விடைகளை அவதானிக்க இருக்கின்றோம் கீழ்வரும் அனுமானங்களுடைய வலிமையை வேறுவிப்பு நிற்பாட்டு சதுரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க சொல்லியிருக்கு எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறம் என்பது உண்மையாயின் சில அன்னங்கள் வெள்ளை நிறமானவை என்பது பொய் எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறமானவை அது ஏ எடுப்பாக இருக்கும் எனவே ஏ எடுப்பு உண்மை எனத் தரப்படுகின்ற போது மாணவர்கள் விடைத்தாளிலே அந்த குறியீடுகளை நீங்கள் அமைத்துக்கொள்ள ஏ எடுப்பு உண்மையாக பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறம் அது உண்மையாக இருந்தால் சில அன்னங்கள் வெள்ளை நிறமானவை அது என்ன எடுப்பு என்று சொன்னால் ஐயெடுப்பு ஏ உண்மையாக இருக்கின்ற போது ஐயினுடைய பெருமானம் பொய் என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அனுமானம் எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறம் என்பது உண்மையாயின் சில அன்னங்கள் நிறமானவை என்பது பொய் ஏ உண்மையாக இருக்கின்ற போது ஐ உண்மை என இங்கே தரப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே ஏஐ எடுப்புகளுக்கிடையே காணப்படுகின்ற முரண்பாடு வழிப்பெறு முரண்பாடு எனவே ஏ உண்மையாக இருக்கின்ற போது சதுரத்தினுடைய அடிப்படையிலே ஐயனுடைய பெருமானம் நிறை உண்மையாக இருந்தால் குறையும் உண்மை ஆனால் ஏ எடுப்பினுடைய உண்மையின் அடிப்படையிலே வழிப்பேறு பொய்யென என பெறப்பட்டிருக்கிறதால இங்கே அனுமானம் ஏ வலிப்பேறு உண்மையாக இருந்தால் நிறை ஐயெடுப்பும் அங்கே வழிப்படுத்தி உண்மையாக இருக்கும் ஆனால் இங்கே பொய்யென பெறப்பட்டதால் இந்த அனுமானம் விடு எழுத வேண்டும் வலிதற்றது முறையற்ற வழிப்பேறு சரியான அனுமானம் ஏ உண்மையாக இருக்கின்ற போது ஐ பொய்யாக இருக்க உண்மையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஐ பொய்ய இணப்பெறப்பட்டிருக்கின்றதால அந்த வழிப்பேறின் அடிப்படையில் அந்த அனுமானம் வலிதற்றதாக அமைகின்றது முறையற்ற வழிப்பேர் என குறிப்பிட வேண்டும் கட்டாயமாக என்னோட எந்த தொடர்பு வலிதானதா வலிதற்றதா அது எந்த முரண்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது அல்லது எந்த மீறலை அது போரியை ஏற்படுத்துகின்றது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே விடை எழுதுகின்ற போது அது வலிதற்றது என்பதை குறிப்பிட வேண்டும் வலிதற்றது முறையற்ற வழிப்பேறு எனவே அவ்வாறு மாணவர்கள் விட எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அனுமானத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் எந்த ஒரு அன்னமும் வெள்ளை நிறமானவை அல்ல என்பது பொய்யாயின் எந்த ஒரு அன்னமும் வெள்ளை நிறமானது அல்ல என்பது பொய்யாக இருந்தால் அப்போ ஈ எடுப்பு வந்து பொய்யாக இருக்கு எஃப் ஆக இருக்கின்றது ஆகவே எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறமானவை என்பதை தீர்மானிக்க முடியாது எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறமானவை அது ஏ எடுப்பு அது தீர்மானிக்க முடியாது அது சந்தேகத்துக்கிடமானதாக இருக்கின்றது எல்லா இந்த அன்னமும் வெள்ளை அல்ல ஈ பொய்யாக இருந்தால் ஏ எல்லா அன்னங்களும் வெள்ளை நிறம் என்பது தீர்மானிக்க முடியாது ஈக்கும் ஏக்குமான எடுப்பு முன்பாடு தொடரும் மறுதலை மறுதலையின்படி ஈ உண்மையாக இருந்தால் ஏயினுடைய பெருமானம் பொய்யாக இருக்க வேண்டும் ஈ உண்மையாக இருக்கின்ற போது ஏயினுடைய பெருமானம் பொய்யாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே தரப்பட்டது ஈ உண்மை என்பது அல்ல ஈ பொய்யிலிருந்து ஏயினுடைய பெருமானம் மாணவர் தெளிவாக இருக்கணும் உண்மையை அவதாரிக்க கூடாது இங்கே பொய்யெனத் தரப்பட்டிருக்கின்றது ஈ பொய்யாக இருக்கின்ற போது அது தொடர்புள்ள ஏயினுடைய பெருமானம் சந்தேகம் உண்மை எனத் தரப்பட்டால் பொய்யாக அமையும் ஆனால் இங்கே பொய்யென படி ஈ அமைகின்ற போது ஏயினுடைய பெருமானம் இவ்வாறு காணப்படுகின்றதால் ச சந்தேகத்துக்கிடமானது இடி டவுட் எனவே அது மறுதலையின்படி ஈ இடப்பினுடைய பொய்யிலிருந்து ஏ தீர்மானிக்க முடியாதான்னு அனுமானிப்பது ஒரு சரியான முரண்பாட்டு அனுமானமாக இருக்குது எனவே விடை குறித்துக் கொள்ள வேண்டும் வலிதானதே அது என்ன அடிப்படையில்னா மறுதலை எனவே முறையான மறுதலை வலிதானதாக இருக்கின்ற போது முறையானது என்பது குறிப்பிட வேண்டும் வலிதற்றதாக இருக்கின்ற போது முறையற்றது அல்லது போலி என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் எனவே ஈயினுடைய பொய்யிலிருந்து ஏ வந்து தீர்மானிக்க முடியாது அனுமானிப்பது ஒரு வலிதான மறுதலை முறையான மறுதலை அனுமானமாக பெறப்பட்டிருக்கின்றது மூன்றாவது சில அன்னம் வெள்ளை நிறம் எனின் சில அன்னங்கள் வெள்ளை நிறம் எனின் ஐயடுப்பினுடைய பெருமானம் வெள்ளை நிறம் எனின் என்பது உண்மை பொய் என குறிப்பிடப்படவில்லை எனவே சில அன்னங்கள் வெள்ளை என்கின்ற போது அது உண்மை என நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் சில அன்னங்கள் வெள்ளை நிறமானவை எனின் சில அன்னங்கள் வெள்ளை நிறமானவை அல்ல என்பது பொய் ஆகவே ஐ உண்மையாக இருக்கின்ற போது சில அன்னம் வெள்ளை நிறமானது அல்ல என்பது பொய் ஓ பொய் என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது ஐ உண்மையிலிருந்து ஓ பொய் என அனுமானிக்கப்படுகின்றது எனவே ஐ ஓ அடுப்புகளுக்கிடையே உபமர்தலை முரண்பாடு உபர்தலை முரண்பாட்டின்படி ஐ உண்மையாக இருக்கின்ற போது ஓவியினுடைய பெருமானத்தை இங்கே அட்டவணை சதுரத்தின் ஊடாக நீங்கள் அவதானிக்கின்றபோது அது தீர்மானிக்க முடியாது சந்தேகத்துக்கிடமானதாக இடமானதாக இருக்கும் உபமரதலையின்படி உபமரதலை ஒன்று உண்மையாக இருந்தால் மற்றவனுடைய பெருமானம் தீர்மானிக்க முடியாது இங்கே பொய்யென பெறப்பட்டிருக்கின்றதாலே அந்த அனுமானம் வலுதற்றது முறையற்ற உபமரதலை அல்லது உபவர்தலை போரி என்பது மாணவர்கள் வெளியளிக்க முடியும் வலுதற்றது முறையற்ற உபமரதலை என்பது அதற்கு சரியான வழியாக அமையும் நான்காவது வினா சில அன்னம் வெள்ளை நிறமானவை அல்ல எனின் சில அன்னம் வெள்ளை அல்ல என்பது ஓடுப்பு வெள்ளை அல்ல அது மலையெடுப்பாக விதி எடுப்பாக இருந்தால் என்ன அங்கே பெருமானம் குறிப்பிடப்படவில்லை எனவே ஓ உண்மையாக இருந்தால் சில அனம் வெள்ளை நிறமானவை என்பது உண்மையாகும் ஐயடுப்பினுடைய பெருமானம் உண்மை என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது ஓவினுடைய உண்மையிலிருந்து இங்கே ஐயனுடைய உண்மையிலிருந்து ஓ பொய்யென அனுமானிப்பதும் ஒரு வலிதற்ற அனுமானமாக அமைது ஓமர்தலிலே அவ்வாறு சில அண்ணம் வெளிநிறமானவை நிறமானவை அல்ல ஓ வந்து உண்மையாக இருந்தால் சில அன்னங்கள் வெளிநிறமானவை என்பது உண்மை ஐ உண்மை எனவே மருதலையின்படி ஓ உண்மையாக இருந்தால் ஐயனுடைய பெருமானம் தீர்மானிக்க முடியாது அது என்பது வலிதான அனுமானமாக இருக்கும் எனவே உண்மை என அனுமானிக்கப்பட்டிருக்கின்றதாலே இதுவும் ஒரு வலிதற்ற முறையற்ற உபமரதலையாக இருக்கும் வலிதற்றது முறையற்ற உபமரதலை என்பது விடையாக அமையும் எனவே முரண்பாட்டு சதுரத்தினுடைய அடிப்படையிலே உண்மை தொடர்புகள் வலிதானதா வலிதற்றதா என கேட்கப்படுகின்ற போது அது வலிது வலிதட்டது என்பது மட்டுமல்லாமல் வலிதானதாக இருந்தால் அது பின்பற்றிய எந்த முரண்பாட்டு அடிப்படையில் அமைந்தது என்பதையும் மீறலாக இருந்தால் வலிதற்றதாக இருந்தால் அது முறையற்றது அது எந்த அடிப்படையிலே எந்த தொடர்பின் அடிப்படையில் அமைந்தது என்பதையும் மாணவர்கள் கட்டாயமாக விடைத்தாளிய குறிப்பிட வேண்டும் தனியே வலிது வலிதற்றது என மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதற்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது வலிதானது என்றால் முறையான மறுதலை முறையான எதிர்மறை முறையான வலிப்பேர் என்றும் வலிதற்றதாக இருந்தால் முறையற்ற எதிர்மறை முறையற்ற உபவர்தலை முறையற்ற வலிப்பு என்பதும் அங்கே விடையாக நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்பதை மாணவர்கள் மிகுந்த அவதானத்தோடு கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் இரண்டாவதொரு வினா அங்கே ஏவகை எடுப்பினுடைய எதிர்மாற்றம் எடுப்பாக அமையாதது ஏன் என்ற விதிகளினுடைய அடிப்படையிலே விளக்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினா எனவே நாங்கள் அந்த வினாவுக்கு விடையளிக்கின்ற போது வெளிப்பு அனுமானத்தை பற்றி ஒரு விளக்கத்தை மாணவர்கள் அங்கே அவதாரித்து கொள்ள வேண்டியிருக்கும் தரவாக தரப்பட்ட தரவினுடைய கருத்துமாகாத வகையிலே எழுவாயால் அல்லது பயனிலையால் அவை நாளும் வேறுபட்ட ஒரு புதிய தரவை தரவிற்கு உட்கடையாக நாங்கள் அனுமானித்து கொள்ளுகின்ற ஒரு நெறிமுறையாக வெளிப்புற அனுமானம் அடிப்படையில் நாங்கள் கொள்ள முடியும் அடிப்படையாக அதிலே மறுமாற்றம் எதிர்மாற்றம் என்பன பிரதானமாகவும் அதை தொடர்ந்து மறுமாற்ற எதிர்மாற்றம் எதிர் வைக்கை மறுமாற்ற எதிர்வைக்கை என்பது ஏழு அடிப்படை பிரிவுகளாக அங்கே நாங்கள் வகுத்திருக்கின்றோம் கடந்த ஒளிபரப்பின் ஊடாக இந்த மீட்டல்ல ஒளிபரப்பினால் தொடர்பான தெளிவான ஒரு விளக்கத்தை அவதானித்திருந்தோம் இப்போது ஏ எடுப்பின் எதிர்மாற்றம் நிறையெடுப்பாக அமையாதது ஏன் என்பதை எதிர்மாற்ற விதிகளினுடைய அடிப்படையிலே விளக்குமாறு கேட்கப்பட்டிருக்கு எதிர்மாற்றம் என்பது நீங்கள் தெளிவாக அவதானித்துக் கொள்ள முடியும் மூலத்தரவனுடைய கருத்து மாறாத வகையிலே எழுவாயை பயனிலையாகவும் பயனிலையை எழுவாயாகவும் கொண்ட ஒரு புதிய தரவை நாங்கள் மூலத்தரவிலிருந்து உட்கொடியாக அனுமானித்துக் கொள்கின்ற நெறிதான் எதிர்மாற்றம் வலிதான எதிர்மாற்றம் என்பது நான்கு விதிகளுக்கு அமைவாக இருக்கும் ஒரு மூலத்தரவினுடைய எழுவாய்ப்பயிலே பதங்களை இடமாற்ற வேண்டும் இரண்டாவது மூலத்தரவிலே வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடைதல் கூடாது மூலத்தரவின் பண்பு மாறுதல் கூடாது மூலத்தரவின் அளவில் தேவை ஏற்படின் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்த விதிகளுக்கு அமைவாக ஏ எடுப்பை நாங்கள் ஏ எடுப்பாக எடுப்பாக நாங்கள் எதிர்மாற்றி கொள்ளுகின்ற இங்கே சந்தர்ப்பத்தை அவதானிக்கின்ற போது இங்கே பதங்கள் இடமாற்றப்பட்டிருக்கின்றது இரண்டாவது விதியினுடைய அடிப்படையிலே நாங்கள் வியாப்தியை பற்றி அவதானிக்கின்ற போது இழுவாய் வியாப்தி உடையது பயனிலை வியாப்தியற்றதாக இருக்கும் நாங்கள் நிறை எதிர்மாற்றுகின்ற போது மூலத்தரவிலே வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடைகின்ற சந்தர்ப்பத்திலே மூலத்தரவில் வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடையக்கூடாது என்ற எதிர்மாற்ற விதி மீறப்படும் ஏ எடுப்பை ஏ எடுப்பாக எதிர்மாற்றுவது நிறையாக இங்கே வியாப்தி வெட்டிய அந்த விதியை மீறுகின்றது மாறாக நாங்கள் ஏ எடுப்பை நிறையெடுப்பாக எதிர்மாற்றம் ஏன் செய்ய முடியாது என்கின்ற போது ஈயை அவதானிப்போமாக இருந்தால் நாங்கள் ஈயை அவதானிக்கின்ற சந்தர்ப்பத்திலே மூல எடுப்பினுடைய பண்பு மாறக்கூடாது என்ற எதிர்மாற்ற விதி மூறப்படுகின்றது எனவே ஏ ஏ எடுப்பாக எதிர்மாற்றுகின்ற போது மூலத்தரவில் வியாப்தி அடையாத பதம் முடிவில் வியாப்தி அடையக்கூடாது என்ற எதிர்மாற்ற விதி மூறப்படும் ஏ எடுப்பை ஈ எடுப்பாக எதிர்மாற்றுகின்ற போது பண்பு மூலத்தருடைய பண்பு மாறக்கூடாது என்ற எதிர்மாற்ற விதி மூறப்படும் எனவேதான் ஏ எடுப்பை நிறையெடுப்பாக எதிர்மாற்றம் செய்ய முடியாது என்பதை மாணவர்கள் வெளியாக குறிக்க வேண்டும் அவர் எடுப்பு ஏ ஏன் ஏ எடுப்பாக எதிர்மாற்ற முடியாது என்று சொன்னால் வியாப்தியை மட்டும் நாங்கள் அங்கே குறிப்பிட்டு போதுவது போதுமானதாக இருக்கும் மூலடுப்பில் வியாத்தடியாத படம் முடிவில் கூடாது என்ற எதிர்மாற்ற விதி ஏ எடுப்பை ஏ எடுப்பாக எதிர்மாற்றும் போது மூறப்படும் ஆனால் இங்கே நிறையெடுப்பாக எதிர்மாற்றுகின்ற போது என்கின்ற போது அது விதியாகவும் நிறைமறையாகவும் அமைகின்ற ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கு எனவே இங்கே வியாப்தி வெட்டிய விதியையும் இங்கு பண்பு மூறக்கூடாது என்ற விதியும் முறப்படுகின்ற விடையை மாணவர்கள் இரண்டு உங்களுடைய விடைத்தாளிலே குறித்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் அதிலே இரண்டாவது வினாவிலே நாங்கள் ஆவண்ணா பகுதியை அவதானிக்க இருக்கின்றோம் அது நியாயத்துடை வடிவிலே அமைந்த வினாவாக காணப்படுகின்றது நியாயத்துறை அனுமானத்திலே பிரதான விதிகளுக்கு அமைவாக அந்த வாதங்களுடைய வாய்ப்பை துணியுமாறு கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு வினா இப்போது நாங்கள் அது தொடர்பாக அவதானிக்க இருக்கின்றோம் பின்வரும் நியாயத்துறைகள் வாய்ப்பானதா வாய்ப்பற்றதா என்பதை நியாயத்துறை விதிகளின் வழியே தீர்மானிக்க வாதம் வழிதற்றதாயின் முகரப்பட்ட விதி விதிகளை குறிப்பிட்டு ஏற்பட்டுள்ள போலிய குறிப்பிடுக எனவே பிரதான விதிகள் என்கின்ற போது அமைப்பு பற்றிய விதி மூன்று பதங்கள் மற்றும் மூன்று இடுப்புகள் காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அளவு அல்லது வியாப்தி விதி என்று சொல்லப்படுகின்ற விதியிலே மத்திய பதம் எடுகூற்றுகளில் ஒன்றிலேயே வியாப்தி அடைய வேண்டும் எடுகூற்றுகள் வியாப்தி அடையாத இந்த பதமும் முடிவில் வியாப்தி எடுதல் கூடாது பண்பு ஏற்றிய விதிகளிலே எடுகூட்டுகளில் ஒன்றாவது விதி எடுப்பாக இருக்க வேண்டும் எடுகூற்றுகளில் ஒன்று மறையாக இருந்தால் முடிவும் மறையாக இருக்க வேண்டும் அந்த விதிகளை மீண்டும் நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு அங்கே பிரதான வினாக்கள் அமைக்க அமைந்திருக்கின்ற வகையை நாங்கள் அவதானிக்கின்றோம் மன்னர்கள் மட்டும் கிரீடம் அணிபவர்கள் சில அழகு ராணிகள் கிரீடம் அணிபவர்கள் ஆகவே சில அழகு ராணிகள் மன்னர்கள் ஆவர் என்கின்ற போது நாங்கள் மாணவர்கள் இங்கே தெளிவாக அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் மன்னர்கள் இங்கே அழகு ராணிகள் சிறுபதமாக அமையும் எஸ்ஸாக அமைகின்றது அழகு ராணிகள் எஸ்ஸாக அமைகின்றது மன்னர்கள் பியாக அமைகின்றது எழுவாய் மூலடுப்பிலே அது சிறுபதமாகவும் பயனிலை பெரும்பதமாகவும் அமையும் அழகு ராணிகள் அது எஸ் ஆக இருக்கின்றது கிரீடம் அணிபவர்கள் அது எம் மத்திய பதமாக அங்கே அமைந்திருப்பதை மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் மன்னர்கள் பி இங்கே மட்டுப்படுத்தப்பட்ட இடுப்பாக இது அமைகின்றது மன்னர் மட்டுமே என்கிறபோது போது அங்கே கிரீடம் அணிபவர்கள் மன்னர்கள் எனவே பதங்களை குறித்து கொள்ளுகின்ற போது அதற்கு தவறாது மாணவர்கள் இம் பி என அங்கே மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சில அழகு ராணிகள் கிரீடம் அணிபவர்கள் எஸ் எம் என அங்கே அமைகின்றது சிற்றெடு முடிவானது அழகு ராணிகள் மன்னர்கள் என்று சொல்லுகின்ற போது அது எஸ் பி என அமைகின்றது எனவே இங்கே நாங்கள் அந்த இடுப்புக்களை அவதானிக்கு இருந்தால் கிரீடமடைபவர்கள் மன்னர்கள் அது ஏடுப்பு சில அழகு ராணிகள் கிரீடம் அடைபோர்கள் ஐயெடுப்பாக அமைகின்றது ஆகவே சில அழகு ராணிகள் மன்னர்கள் ஆவர் அதுவும் ஐயெடுப்பாக அமைகின்றது எனவே அமைப்பு பற்றிய விதிகளே மூன்று பதங்கள் காணப்பட வேண்டும் மூன்று இடுப்புகள் மட்டுமே காணப்பட வேண்டும் அந்த விதி இங்கே பீணப்பட்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்றோம் முதலாவது அமைப்பு விதி இரண்டாவது அமைப்பு விதி இங்கே பின்பற்றப்பட்டிருக்கின்றது நாங்கள் மூன்றாவது விதி அவதானிப்போமாக இருந்தால் மத்திய வதத்தினுடைய வியாப்தி நிலைமையை அங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டும் குறிப்பிட வேண்டும் மத்திய வதம் எடுகூற்றுகளில் ஒன்றிலேனும் வியாப்தி அடைய வேண்டும் அங்கே மத்திய வதம் வியாப்தி அடைந்திருக்கின்றது எடுகூற்றுகளில் வியாப்தி அடையாத பெரும்பதம் பதம் முடிவத சிறுபதம் முடிவிலே வியாப்தி அடையவில்லை அது விதி ஒன்றாவது ஒன்றாவது எடுப்பாக காணப்படுகின்றது மறையெடுப்பாக இருக்கின்ற போதுதான் மறையாக இருக்க வேண்டும் அந்த விதியும் பின்பற்றப்படுகின்றது எனவே பிரதான ஆறு விதிகள் இங்கே அனுசரணையாக இந்த வாதம் அமைந்திருப்பதால் இது ஒரு வாய்ப்பான வாதம் என்பதை மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள முடியும் வாய்ப்பானது வாதம் வாய்ப்பானது பிரதான விதிகளுக்கு அமைவாக உள்ளது அல்லது பிரதான விதிகள் இவையும் மீறப்படவில்லை என்பது உங்களுடைய விடைத்தாளிலே இதற்குரிய அமைப்பும் அங்கே விடை குறிப்பிட வேண்டும் அப்போ முதலாவது வடிவத்திலே நாங்கள் மாணவர்கள் வாதம் வாய்ப்பானது என்பதை குறிப்பிட வேண்டும் இரண்டாவது பிரதான ஆறு விதிகளுக்கும் அமைவானது என்பதை விடையாக நீங்கள் குறித்து கொள்ள முடியும் இரண்டாவது நியாயத்துடைய வாதத்தினுடைய வாய்ப்பை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம் எல்லா மலர்களும் நறுமடமுடையவை சில மலர்கள் விலை கூடியவை ஆகவே விலை கூடியவை சில உள்ளவை விலை கூடியவை எஸ் ஆக இருக்கும் நறுமடமுடையவை பி ஆக இருக்கும் விலை கூடியவை எஸ் ஆக இருக்கும் மலர்கள் ஆக இருக்கும் நறுமடமுடையவை பி ஆக இருக்கும் அதை நாங்கள் இங்கே எம்பிஇ அதனுடைய உரு அமைப்பை அவதானிக்க இருக்கின்றோம் எம்எஸ் ஆகவே எஸ்பி எல்லா மலர்களும் நறுமணமுடியவை ஈஎடுப்பாக அமைகின்றது சில மலர்கள் விலை கூடியவை ஐயெடுப்பாக அமைகின்றது ஆகவே விலை கூடியவை சில நறுமணமுடையவை அது ஐயெடுப்பாக அமைகின்றது எனவே பதங்கள் பற்றிய எடுப்புக்கள் பற்றிய விதிகள் பேணப்பட்டிருக்கின்ற வகையிலே நாங்கள் வியாப்தியை குறிக்கின்ற புது ஏடுப்பில் எழுவாய் பதம் மட்டும் வியாப்தி அடையும் ஐயெடுப்பிலே எழுவாய் பயனில் இரண்டும் வியாப்தி அடையாது மூன்று பதங்கள் மூன்று கூற்றுக்கள் மற்றும் மத்திய பதம் வியாப்தி அடைந்துள்ளது அளவு விதியினுடைய அடிப்படையிலே வியாப்தி அடையாத பெரும்பதம் சிறுபதம் எடுகூற்றுகளில் முடிவில் வியாப்தி அடையாது உள்ளது ஒன்றேனும் விதியாக உள்ளது மறையாயின் முடிவு மறையாக இருக்க வேண்டும் அந்த பண்பு விதியையும் அங்கே அவதானிக்க முடியும் எனவே வாதம் வாய்ப்பானது இந்த வாதமும் பிரதான விதிகள் விதிகள்வையும் மீறப்படவில்லை என்பது அதற்குரிய விடையாக அமையும் ஒவ்வொரு வினாவுக்கும் அங்கே சரியான வினா விடைக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் அந்த வினாவுக்கு மொத்தம் நான்கு புள்ளிகள் பெறப்படுகின்றது நியாயத்துறை ஒரு கட்டாயமான வினாவாக கடந்த பரீட்சைகளில் அமைந்திருக்கின்ற வகையில் பிரதான விதிகளை கொண்டு வாரத்துடைய வாய்ப்பை துணிகின்ற அந்த வினாவுக்குரிய மேலதிகமான நீங்கள் பயிற்சிகளை மாணவர்கள் இப்போது பரிட்சை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கடந்த கால பரிட்சை வினாக்களில் இருந்தும் அந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் உங்கள் மீண்டும் அதை நினைவுபடுத்தி எழுதி பார்த்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாங்கள் இங்கே அவதானிக்க இருக்கின்றோம் இரண்டாவது வினா இவ்வாறு அமைந்திருக்கின்றது இரண்டாவதிலே சுருக்கத்திருத்துறைய அடிப்படையிலே கீழ்வரும் வாதங்களை குறியீட்டாக்கம் செய்து வெண்வரை படத்தினூடாக அந்த வாய்ப்பை துணியுமாறு அங்கே வினாவப்பட்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கின்றோம் வெண்விளக்க படம் கட்டாயமான வினாவாக பகுதி இரண்டிலே அமைந்திருக்கின்ற கடந்த கால பரீட்சை வினாக்களை நாங்கள் நன்கு அவதானித்து கொள்ள முடியும் பகுதி ஒன்றிலும் அது தொடர்பான வினாக்கள் அமைந்திருக்கின்றது எனவே மாணவர்கள் அந்த வினாக்களுக்குரிய உடைகளை இப்போது அவதானித்துக் கொள்ளுங்கள் சிங்கங்கள் மட்டும் பயமற்றவை எல்லா சிங்கங்களும் இறைச்சியை மட்டும் தமது உணவாக்கிக் கொள்ளும் ஆகவே இறைச்சியினை மட்டும் உணவாக்கி கொள்ளும் அனைத்தும் பயமில்லாதவர்கள் ஆவர் என்ற வகையில் மாணவர்கள் இதற்குரிய விடையை தற்போது நீங்கள் குறித்து கொள்வதாக இருந்தால் முதலாவதாக படத்திலே வகுப்புகளை குறித்து கொள்ள வேண்டும் ஏ பி சி அது எந்த அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது ஏ சிங்கங்கள் வகுப்பு என்பதை குறிக்க வேண்டும் பி பயமற்றவை சி வந்து இறைச்சியை மட்டும் உண்பவை அப்போ நீங்கள் அந்த வகுப்புகளை குறித்து கொள்ள வேண்டும் அதன் பின்பாக நாங்கள் அதற்குரிய வகுப்பு குறியீடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் சிங்கங்கள் மட்டும் பயமுள் பயமற்றவை ஏ இடைவெட்டு பி ஏ இடைவெட்டு பி மற்றும் சிங்கங்கள் மட்டும் பயமற்றவை மட்டுப்படுத்தப்பட்ட இடுப்புக்கு எழுவாய் சூனிய வகு அல்லாத ஏ பார் மட்டும் பயமற்றவை எல்லா சிங்கங்களும் இறைச்சியை மட்டும் தமது உணவாக்கிக் கொள்ளும் எனவே இங்கே மட்டும் என்பது எழுவாய் முழுவதையும் மட்டுப்படுத்தப்படுகின்ற அடிப்படையில் இல்லை இறைச்சியை மட்டும் உணவாக்கி கொள்ளும் என்ற பயனிலை பலத்திற்கு இடையிலே அந்த மட்டுமென்ற சொல் இருந்ததால் அங்கே மட்டுப்படுத்தப்பட்ட இடுப்பாக அது அமைய மாட்டாது எழுவாய்க்கு பின்பாகவும் பயனிலைக்கு முன்பாகவும் இடையே வருகின்ற போதால் சிங்கங்கள் மட்டும் இறைச்சியை தமது உணவாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால் நாங்கள் இறைச்சியை உணவாக்கி கொள்வோம் எல்லோரும் சிங்கங்கள் என்று நாங்கள் அது இங்கே பயனிலைக்கு இடையே மட்டும் கருகின்ற சந்தர்ப்பத்திலே அங்கே அதை மட்டுமென்ற சொல்லு ஒரு வலுவிழந்த ஒன்றாக நாங்கள் கருத முடியும் அது எழுவாயும் பயனிலையும் வேறுபடுத்துகின்ற வகையிலே அமைய வேண்டும் எனவே இதற்குரிய குறியீட்டு அமைப்பான சிங்கங்கள் இறைச்சியை மட்டும் தமது உணவாக்கி கொள்ளும் ஏ இடவெட்டு சி பார் சமன் சூனியத்துட ஆகவே இறைச்சியை மட்டும் கொள்ளும் அனைவரும் பயமில்லாதவர்கள் ஆகவே முடிவு சி பார் இடவெட்டு பி சமன் சூனியத் இப்போது நாங்கள் இதற்குரிய வரைபடத்தை நீங்கள் அவதானிப்பீங்களாக இருந்தால் அதற்குரிய வகுப்புகளை மாணவர்கள் குறித்து கொள்ள வேண்டும் இப்போது வெண்வளக்க படத்தை வரைந்து அதற்குரிய வரைபடத்திலே நீங்கள் இப்போது நீங்கள் அவதானித்து கொள்ளுங்கள் ஏ சி அப்போ குறித்து கொள்வதாக இருந்தால் ஏபார் இடைவெட்டு பி சமன்சூன் ஏ தவிர்த்த பி பகுதி நீங்கள் இப்போது இந்த ஏக்கு வெளியே உள்ள பி பகுதியை நிறட்டிட்டு கொள்ளுங்கள் ஏ இடவிட்டு சி பார் சமன் சூனியத்தோட சி அல்லாத ஏ என்கின்ற போது சிக்கு வெளியில் உள்ள இந்த ஏ பகுதியானது நிலப்படுத்தப்பட்டதாக அமையும் இப்போது முடிவு இறைச்சியை மட்டும் உணவாக்கி கொள்ளும் அனைவரும் பயம் இல்லாத அங்கே அது தவறாக அந்த விடை அமைந்திருக்கின்றது இறைச்சியை மட்டும் உணவாக்கி கொள்ளும் என்கின்ற போதும் அங்கே மட்டுப்படுத்தப்பட்டது பெருமானம் அதற்கு அமையாது எனவே அதற்குரிய குறியீடும் பி பார் என்பதாகத்தான் அமையும் ஏனென்றால் அது இழுவாய்க்கு இடையிலே அந்த மட்டுப்படுத்தப்பட்ட பதம் அமைந்திருக்கின்ற வகையில் அது செயற்பாடற்ற அல்லது வலுக்குறைந்த ஒன்றாக நாங்கள் கருதி கொள்ள முடியும் எனவே அதை மாணவர்கள் மீண்டவர்கள் தெளிவாக அவதானித்துக் கொள்வீர்களாக இருந்தால் சிங்கங்கள் மட்டும் பயமற்றவையே பார் இடைவெட்டு பி சமன் வெற்று வகுப்பு திருச்சி எல்லா சிங்கங்களும் இறைச்சியை மட்டும் உணவாக்கி கொள்ளும் ஏ பா ஏ இடவெட்டு சி பார் சமன் சூனியம் ஆகவே இறைச்சியை மட்டும் உணவாக்கிக் கொள்ளும் அனைவரும் பயமில்லாதவர்கள் பி பார் என குறிப்பிட வேண்டும் எனவே அங்கே மட்டுப்படுத்தப்பட்ட பிரயோகம் அங்கே மட்டுமன்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போகின்றது எனவே எழுவாய்க்கு இடையிலும் இங்கே பயனில்லை இடையிலும் அந்த மட்டும் வருகின்ற வழியில் அது பெருமானவற்ற ஒன்றாக இருக்கும் எனவே முடிவை நாங்கள் வெண்விளக்க படத்தில் அமை அமைக்கின்ற போது தரவின் அடிப்படையிலே ஏ அல்லாத பி வகுப்பு வெற்றி வகுப்பாக இருக்கின்றது சி அல்லாத பி வகுப்பு சி பார் இடைவெட்டு ஏ வெற்று வகுப்பாக இருக்கிறது முடிவை படத்திலே அவதானிப்பா பி தவிர்த்தது சி ஆனது பி அல்லாத சி வகுப்பானது அங்கே முழுவதும் நிலற்றிட்டப்படவில்லை எனவே முடிவு வாரம் வாய்ப்பற்றது சி இடைப்பட்டு பி பார் சமன் வெற்று வகுப்பு என்பதை வர படம் காட்டவில்லை என்பது விடையாக நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வினாவை இப்போது அவதானிக்க இருக்கின்றோம் அமல் கெட்டிக்காரன் ஆனால் நேர்மையானவன் அல்ல அமாலிக் கட்டிக்காரி ஆனால் நேர்மையானவள் ஆகவே நேர்மையானவள் உலர் இப்போது நாங்கள் இதற்குரிய குறியீடை அவதானிக்க இருக்கின்றோம் ஏ கெட்டிக்காரன் பி நேர்மையான வகுப்பு எக்ஸ் அமல் ஒய் அமாலி தனிப்பொருள் எடுப்புகள் வகுப்புகளாக பதங்கள் குறிவிட மாட்டாது எக்ஸ் என்ற குறியீட்டினூடாக அவை சுட்டிக்காட்டப்படும் அமல் கட்டிக்காரன் ஆனால் நேர்மையானவன் அல்ல குறியீடு அமைக்கின்ற போது அமல் எக்ஸ் மூலகம் கெட்டிக்காரனே ஆனால் நேர்மையானவன் அல்ல ஏ இடப்பெட்டு பி பார் எக்ஸ் மூலகம் ஏ இடவிட்டு பி பார் அமாலி கெட்டிக்காரன் அல்ல ஒய் மூலகம் ஏ பார் ஆனால் நேர்மையானவன் பி ஆகவே நேர்மையானவர் உலர் அது நேர்மையானவர் பி வகுப்பு உலர் அங்க வகுப்பிலே அங்கத்துவம் இருக்கின்றது ஏன் பி சமன் என்று பூச்சியம் எனவே மாணவர்கள் அதுக்குரிய விடையை அவதாரிப்பீர்களாக இருந்தால் அமல் கெட்டிக்காரன் எக்ஸ் மூலகம் ஏ இடவெட்டு பி பார் நேர்மையானவன் அல்ல அமாலை கெட்டிக்காரி அல்ல வை மூலகம் ஏ பார் இடவெட்டு பி ஆகவே நேர்மையான உலர் பி சமனன்று என்று பூச்சியம் எனவே வகுப்புகள் இரண்டாக அமையும் மாணவர்கள் ஏபி வகுப்புகளை அங்கே குறித்து கொண்டு அகிலத்துடைய குறிக்க வேண்டும் ஏபி வகுப்புகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எக்ஸ் மூலகம் ஏபார் பி எக்ஸ் பி எல்ஆர் A மூலகமாக இருக்கின்றது பி தவறிந்து வை மூலகம் ஏ பார் பி வை ஏதவர் இந்த பியிலே மூலகமாக இருக்கின்றது ஆகவே எடுகூறுகளுக்குரிய குறியடிப்போது குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது முடிவை வெண்விளக்க படம் பிரதிபலிக்கின்றதா என நோக்குகின்ற போது பி சமன் பூச்சியம் எனவே பி வகுப்பிலே வை அங்கத்துவம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதால அங்கே முடிவை படம் பிரதிபலிக்கின்றது அங்கே அங்கத்துவங்கள் காணப்படுகின்றது வாரம் வாய்ப்பானது பி சமன் என்று பூச்சியம் விளக்கப்படத்தில் படத்தில் வெண் காட்டப்பட்டுள்ளது என படி அளிக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான குறியீடு உட்பட அதற்குரிய வலிமையை சோதிக்கின்ற போது இரண்டு புள்ளிகள் அங்கே முழுமையான விடைக்கு பெறப்படுகின்றது நீங்கள் படம் மட்டும் குறியீடு மட்டும் சரியாக இருந்தால் ஒரு புள்ளி மாத்திரம் அங்கே வழங்கப்படுவதாக இருக்கும் எனவே மாணவர்கள் முழுமையாக வரைபடத்தை வகுப்புகளாக குறித்து குறியீட்டில் அமைத்து அதை படத்திலே குறித்து வலுது வலிதின்மையை நீங்கள் தீர்மானமாக அங்கே விடைத்தாளிலே குறித்துக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் எனவே தற்போது இரண்டாவது வினா நாங்கள் தெளிவாக முதலாவது எடுப்பு முரண்பாட்டு அடிப்படையிலும் இரண்டாவது நியாயத்துடை அடிப்படையிலும் மூன்றாவது வெண்விளக்க அடிப்படையிலும் அந்த பௌதி ரெண்டிலே பௌதி ரெண்டுக்குரிய முதலாம் வினா அதாவது ரெண்டாவது வினா அங்கே அமைந்திருக்கின்றது எனவே இவ்வகையான வினாக்கள் மாணவர்கள் முழுமையான புள்ளிகளை பெறக்கூடிய வகையிலே நீங்கள் அதற்கு விடையளித்துக்கொள்ள கொள்ள முடியும் இலகுவான வினாக்கள் எனவே பரீட்சை நோக்கிலும் இந்த அனுமானம் நியாயத்துடை வெளிப்புர் அனுமானங்கள் வெண்விளக்க படங்களிலே எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் இடம்பெறுவதால் நீங்கள் அந்த பகுதிகளை மீண்டும் ஒரு பரீட்சை நெருங்குகின்ற வகையில் மீண்டும் தெளிவாக அவற்றை விளங்கிக் கொள்வது அவசியமானது ஒன்றாக இருக்கும் இப்போது நாங்கள் அடுத்த மூன்றாவது வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம் பின்வரும் உரை பகுதிகளிலே இடம்பெற்றுள்ள போலியை இனம் கண்டு அது ஏற்பட்டுள்ள விதத்தை விளக்குமாறு இங்கே உங்களுக்குரிய வினா அமைந்திருக்கின்றது நாங்கள் நியமவில் போலிகள் தொடர்பாக இந்த பரீட்சை வியூகம் நிகழ்வினூடாக போலிகள் பற்றிய மிக ஒரு விரிவான விளக்கம் இனம் காண்தது தொடர்பான பயிற்சிகளை நாங்கள் அவதானிப்பது மாணவர்கள் நினைவில் கொள்ள முடியும் அந்த வகையில் இந்த போலி தொடர்பான இந்த வினாவை நாங்கள் இப்போது அவதானிக்க இருக்கின்றோம் பின்வரும் உரை பகுதியில் இடம்பெற்ற போலிகளை அடையாளம் கண்டு அந்த போலி நிகழ்ந்துள்ள விதத்தை விளக்குமாறு கேட்கப்பட்டிருக்கின்றது நீர் யாராயினும் ஒரு உறுதிமொழி கூறுவீராயின் அதனை நிறைவேற்ற வேண்டும் நேற்று பிரியாவடைக்கு வருவதாக நீர் கூறிய போதும் கூட அதற்கு சமூகம் அளிக்காமல் விட்டது நீர் செய்த தவறாகும் உமது சாயார் சுவமீனம் பெற்றுள்ளார் என கூறுவது பொருத்தமல்ல நாங்கள் ஏற்கனவே அவதாரித்திருக்கின்றோம் தடியழி மனித தடைய தடத்தற் அல்லது வந்தேறிய பண்பு போரி என்பதை பற்றி அவதாரித்திருக்கின்றோம் விதிவிலக்குகளை கவனிக்காரு ஒரு கூற்று எல்லா இடங்களிலும் சந்தர்ப்பங்களிலும் பொருந்தும் என கூற முற்படுகின்ற வகையிலே அந்த போலி ஏற்படுகின்ற முறையினை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் நேர்த்தடத்தல் மறைத்தடுத்தல் என நாங்கள் தடுத்து போலி இரண்டு வகையான பிரிவுகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் பொதுவான சந்தர்ப்பங்களில் பொருந்துகின்ற ஒரு விடயத்தை சிறப்பான சந்தர்ப்பம் ஒன்றுக்கு ஆதாரம் காட்ட முற்படுவது நேர்த்தடுத்தல் போலியாகும் சிறப்பான சந்தர்ப்பங்கள் பொருந்துகின்ற ஒரு விடயத்தை பொதுவான சந்தர்ப்பம் ஒன்றுக்கு ஆதாரம் காட்ட முற்படுவதால் மறைத்தடுத்த போலியும் ஏற்படுவதாக இருக்கும் எனவே இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது நீர் ஒரு யாதாயினும் உறுதிமொழி அளித்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது ஒரு பொதுவான சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயம் தாய் சுவாமினை விட்டுள்ளால் என்ற வகையிலே சிறப்பான சந்தர்ப்பத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அங்கே கேட்கப்பட்டுகின்றது தாய் சுவாமினை விட்டு உள்ள போது அங்கே நீங்கள் தாயை பார்க்க சென்றதாக கூறி அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீறுவது ஒரு பொருத்தமற்றதாக இருக்கும் என அது தவறுக்குள்ளானது என கூறுகின்ற போது பொதுவான சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு விடயத்தை சிறப்பான சந்தர்ப்பம் ஒன்றுக்கு ஆதாரம் காட்டி கூறப்பட்டிருப்பதால் இங்கே தடத்தற் போலி என்பது மாணவர்கள் விடையாக குறிப்பிட வேண்டும் முதலாவது வந்து தடத்தற் போலி அது ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் குறிப்பிட வேண்டும் அங்கே தடத்தற்போலி என்பது பொருந்தா முடிவு அல்லது ஒருங்கிசையாத தொகுத்தறி போலியின் கீழ் அடங்குகின்ற ஒரு போலி வகை எனவே அதே மாணவர்கள் இங்கே நியமிக்கொள்ள வேண்டும் இங்கே முதலாவது விடை தடுத்தற் போலி ஏற்பட்டுள்ளது இங்கே எவ்வாறு விடையளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விதிவிலக்கலை கவனிக்காத பொதுவான சந்தர்ப்பங்களில் பொருந்துகின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விடயத்தை சிறப்பான சந்தர்ப்பங்களில் ஆதாரம் காட்ட முற்படுவதால் இவ்வகை போலி ஏற்படும் இங்கே அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது பொதுவான சந்தர்ப்பங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற விதி ஆனால் இங்கே தாய் சோமியமிட்டுள்ள நிலையிலே அந்த சிறப்பான சந்தர்ப்பத்துக்கு அங்கே விதியை பிரியோகிக்க முற்பட்டிருப்பதால் போலி ஏற்பட்டுள்ளது என்பதை மாணவர்கள் விடியாக குறிப்பிட வேண்டும் இரண்டாவது வினாவை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த பாடசாலை சிறந்த தேர்வு பெறுபவர்களை கொண்ட பாடசாலையாகும் எந்த பாடசாலையும் இது தொடர்பில் கேள்விப்படவில்லை இந்த பிரதேசத்திலே இவ்வாறு சிறந்த ஒரு பாடசாலையை பெற்றுத்தரக்கூடிய பெருவர்களை பெற்றுத்தரக்கூடிய வீடு எந்த பாடசாலையும் பெற்றி கேள்விப்படவில்லை ஆதலால் இந்த பாடசாலை சிறந்த பெருவர்களை பெற்றுக்கொண்டுள்ள ஏ என்ற மாணவன் இப்பாடசாலை மாணவராவார் எனவே இந்த பாடசாலையில் சிறந்தூர் பாடசாலை தேர்வு பெறுபவர்கள் சிறப்பாக இருக்கின்றன இந்த பிரதேசத்திலே இதுபோன்ற வேறு பாடசாலைகள் இருப்பதாக கேள்விப்படவில்லை எனவே இந்த பிரதேசத்தில் சிறந்த பெருவர்களை பெற்றுக்கொண்ட ஏ என்ற மாணவன் இந்த பாடசாலையின் மாணவன் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே ஏ என்ற மாணவன் அந்த பிரதேசத்தில் சிறந்த மாணவன் என அறியப்படாத வகையில் அவர் அந்த பாடசாலை மாணவன் என்பது இங்கே அனுமானிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு நாங்கள் அனுமானிக்கின்ற போது ஒரு அறியாமையின் காரணமாக இங்கே முடிவை நாங்கள் நிறுவ முற்படுகின்றோம் எனவே அறியாமை நியாயப்பூரி ஏற்பட்டுள்ளது எக்ஸ் மாணவன் அங்கே சிறந்த பெருபுரை கொண்ட அந்த பாடசாலை மாணவர் என்பது அறியப்படாததால் இங்கே அறியாமை போலி ஏற்பட்டுள்ளது என்பது மாணவர்கள் விடையாக குறிப்பிட வேண்டும் எக்ஸாண்டர் ஏ என்ற மாணவன் இந்த பாடசாலை மாணவன் என அறியப்படாததால் ஏ அந்த மாணவனை அந்த பாடசாலையை சார்ந்த மாணவன் என இங்கே முடிவு பெறப்பட்டிருப்பதால் இங்கே அறியாமை நியாயப் போலி ஏற்பட்டிருக்கின்றது என்பது மாணவர்கள் விடையாக குறிப்பிட வேண்டும் மூன்றாவது இந்த வினாவைக்குரிய விடை அவதானிப்பீங்களாக இருந்தால் வைத்திய சிகிச்சை அளித்தவுடன் நோயாளி இறந்துவிட்டார் அவர் சிகிச்சை அளிக்காவிட்டால் நோயாளி இன்றும் உயிருடன் இருந்திருப்பார் அங்கே நீங்கள் அவதானிக்கின்றபோது எதிர்பாராத தற்செயலான நிகழ்வொன்றை அதனை தொழுந்து நிகழ்ந்த பின் நிகழ்வுக்குரிய காரணம் என கூறப்படு கூற முற்படுவதால் ஏற்படுகின்ற போலி காகதாலிய நியாயம் அல்லது இதன் பின் ஆகவே இது இதன் காரணம் என்ற வகையில் ஒரு தற்செயல் நிகழ்வு ஒன்றை தொடர்ந்து நிகழ்ந்த பின் நிகழ்வுக்கு காரணமாக குறிப்பிட்டிருக்கின்றது எனவே காகதாலிய நியாய போலி ஏற்பட்டுள்ளது வைத்தியர் சிகிச்சை அளித்த ஒரு தற்செயல் நிகழ்வாகும் அது பாட் அங்கே தாய் இறந்தவைக்குரிய காரணமாக தற்சையிலான முன்னிகழ்வு காட்டப்பட்டிருப்பதால் காகதாலய நியாயப் போலி ஏற்பட்டிருப்பதாகவும் மாணவர்கள் குறிப்பிட வேண்டும் எனவே காகதாலிய நியாயம் எனவே தற்சையிலான முன்னிகழ்வு ஒன்றை தொடர்ந்து நிகழ்ந்த பின்னிகளுக்குரிய காரணம் என கூற முற்பட்டது இவகை போலியின் இயல்பாகும் இங்கே வைத்தியர் சிகிச்சை அளித்த சர்ச்சையில் நிகழ்வை தாயினுடைய இறப்புக்கு காரணமாக காட்ட முற்பட்டிருப்பதால் காகதாலிய நியாயப் போலி ஏற்பட்டுள்ளது எனவே முதலாவது வினாவுக்குரிய விடையாக அளிக்கப்பட்ட வாக்குறுதியை பின்பற்ற வேண்டும் என கூறுவது ஒரு தடத்தற் போலியாக இருக்கும் இரண்டாவது அந்த எக் ஏன்ற மாணவன் அந்த பாடசாலை மாணவன் என அறியப்படாதால் அங்கே அறியாமையாயப்போரி ஏற்பட்டிருக்கின்றது வைத்தியர் சிகிச்சை அளித்த தற்சியல் நிகழ்வை காரணகாரியமாக இங்கே காட்ட முற்பட்டிருப்பதால் அங்கே நியாய அநியாயப்போரி ஏற்பட்டிருக்கின்றது எனவே மாணவர்கள் அதற்குரிய விடையை குறித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதிலே ஆவர்ணா வினாவை நாங்கள் இப்போது அவதானிக்கின்றோம் இந்திய அளவையில் அனுமானம் மற்றும் அரிஸ்டோட்டலிய நியாயத்துடைக்கிடையிலான வேறுபாடுகளை பரிசீலிக்க இந்திய மற்றும் அரிஸ்டோட்டலிய நியாயத்துடைகளை நீங்கள் அவதானிக்க முடியும் இந்திய அளவையில் ஒரு கீழே தேச அளவியலாக வளர்ச்சி பெற்ற அளவியலாக இருக்கும் அரசூட்டலி அளவியல் மேலத்தேச அளவியலாக கருதப்படுகின்றது அது முதலாவது மாணவர்களாக குறிப்பிட வேண்டும் இந்திய அளவையில் ஒரு கீழ தேச அளவியலாக இருக்கும் அளவில் ஒரு மேல தேச அளவியலாக வளர்ச்சி பெற்றதாக இருக்கும் இங்கே வேறுபாடுகளை போது அரசூட்டலி அளவியல் நியாயத்துடைய அமைப்பை அடிப்படையாக கொண்டிருக்கு எனவே அது உய்தறிமுறையை சார்ந்ததாக அரிசோட்டல் அளவியல் காணப்படுகின்றது இந்திய அளவையில் அனுமான முறையிலே ஸ்வர்த்த அனுமானம் பரார்த்த அனுமானம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று ஐந்து படிலைகளை கொண்ட கூற்றுக்கள் தன்பொருட்டு பிறகு அனுமானங்கள் அவை தொகுத்தறிமுறை அடிப்படையாக கொண்டவை அவள் முதலாவது வேறுபாட்டை நாங்கள் அவதானிக்கின்றபோது அரிசோட்டலிய நியாயத்துறை கீழே தேச மேல தேச அளவியலுக்கு சார்பானதாகவும் இந்திய நியாயத்துடை கீழ தேச அளவியலாகவும் உரியதாகவும் நாங்கள் காண முடியும் அரசோட்டலிய நியாயத்துறை அனுமானம் என்பது நாங்கள் அவதானிக்கின்ற போது அது உத்தறிமுறையை அடிப்படையாக கொண்டதாகவும் இந்திய அளவியல் நியாயத்துடைய அனுமானம் தொகுத்தறிமுறையை பின்பற்றியதாக இருக்கும் அரசு நியாயத்துறை மூன்று கூற்றுகளை கொண்டது பேரிடூற்று செடுவூற்று முடிவு கூற்று இந்திய நியாயத்து ஸ்வர்த்த அனுமானம் கேது பக்ஷ சாத்தியம் வியாப்தி என்று சொல்லப்படுகின்ற நான்கு படிநிலைகள் அங்கே பார்க்கின்ற போது பரார்த்த அனுமானம் பிரதிஜை கேது உதாரணம் உபநயம் நிகமனம் என்று சொல்லுகின்ற ஐந்து படநிலையை கொண்டதாக இருக்கும் எனவே அரசு நியாயத்துறை மூன்று கூற்றுகளை கொண்டதாகவும் இந்திய நான்கு அல்லது ஐந்து கூற்றுகளை கொண்டதாகவும் நியாயத்துடை காணப்படுவதாக இருக்கும் அடுத்த வேறுபாடு நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இந்த இந்திய நியாயத்துடை அரசுழல் நியாயத்துறை என்ற போது இந்திய அரசுழல் நியாயத்துடையிலே உண்மை பொய் அடிப்படையிலே கூற்றுக்கள் அமைந்திருக்கின்றன இரு பெருமான அடிப்படையை கொண்டதாக இருக்கும் இங்கே உண்மை பொய் தீர்மானிக்க முடியாது என்கின்ற பல் சியாத்வாதம் என்று நீங்கள் அவதானிக்கின்ற போது அங்கே ஏழு படிநிலைகள் கொண்டதாக இருக்கும் அங்கே உண்மை பொய் உண்மை ரெண்டுமல்லாத பெருமானங்கள் காணப்படுகின்ற வகையிலே அது பல் பெருமானங்களை கொண்ட ஒரு அளவியல் முறையாக நியாயத்துடையாக காணப்படுகின்றது எனவே இந்த வேறுபாடுகள் நீங்கள் இங்கே குறிப்பிட்டு கொள்ள முடியும் அரசோட்டல் நியாயத்துடை மேல அளவையலுக்குரியதாகவும் இந்திய நியாயத்துடை கிழ அளவையலுக்குரியதாகவும் இருக்கும் அரச நியாயத்துடைய மூன்று கூற்றுகளை கொண்டது இது மூன்று அல்லது ஐந்து கூற்றுகளை கொண்டதாக இருக்கும் இங்கே இருவெருமான அடிப்படையில் இந்திய நியாயத்துடைய உண்முகி எடுப்புகளை கொண்டதாக இருக்கும் அங்கே பல்பெருமான எடுப்புகளை கொண்டதாக அது உண்முகி ரெண்டுமல்லாத சந்தர்ப்பங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த வேறுபாடுகளை நீங்கள் இங்கே பதிப்பட வேண்டும் இரண்டும் தரவுகளின் அடிப்படையிலே முடிவு பெறுகின்ற ஒரு வாத அடிப்படை முறையை கொண்டதாக இருக்கும் இது அங்கே காணப்படக்கூடிய ஒற்றுமை பண்புகளாக நாங்கள் குறிப்பிட்டுக்கொள்ள முடியும் அடுத்த ஒரு வினாவை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் மூன்றாவது ஈனா பகுதி பின்வரும் தலைப்புகள் இரண்டுக்கு சிறு குறிப்புகள் எழுதுக வாய்ப்பு உண்மை நீர்வாய்க்கியம் மற்றும் விழுமிய வாக்கியங்கள் கண்ணால் கண்ட சாட்சி மற்றும் சந்தர்ப்ப சாட்சி என்பவற்றை அங்கே விடைகளாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் வாய்ப்பு உண்மை என்பது கடந்த கால பரீட்சைகளிலே அடி பெரும்பாலான பரீட்சைகளே வினாவப்பட்ட ஒரு சிறு குறிப்பு அடிப்படையில் அமைந்த வினாவாக இருக்கும் வாய்ப்பு என்பது வாதத்தினுடைய பண்பு என்பது மாணவர்கள் அறிந்த ஒரு விடயம் செம்மையை சோதித்தறிவதுதான் வாய்ப்பினுடைய பண்பாக வாய்ப்பாக நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் அளவியல் விதிகளே வாதங்களின் வாய்ப்பு வாய்ப்பின்மை தீர்மானிப்பதாக இருக்கும் அப்போ வாய்ப்பு வாரத்தின் பண்பாக இருக்கும் செம்மையை சோதித்தறிவது வாய்ப்பு என்பதன் பொருள் அளவியல் விதிகள் சார்பானதாக வாய்ப்பு வாய்ப்பின்மை தீர்மானிக்கப்படும் உண்மை என்பது வாரத்தினுடைய பண்பு அல்ல அது உள்ள எடுப்புக்களினுடைய பண்பாக இருக்கும் உண்மை போய் நேர் உலகம் சார்ந்தது நேர்வோடு பொருத்தப்பாடான கூற்றுகள் உண்மையானதாகவும் பொருத்தப்பாடற்ற கூற்றுகள் பொய்யானதாகவும் அமையும் வாய்ப்பான வாதம் ஒன்று உண்மையானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்லது தேவை இல்லை ஒரு வாய்ப்பான வாதம் பொய்யான வாதமாக கூட காணப்படலாம் எனவே வாய்ப்பான வாதம் ஒன்று உண்மையான எடுகூற்றுக்களை கொண்டிருக்கின்ற போது அதன் முடிவும் கட்டாயம் உண்மையாக அமையும் என்பதை மாணவர்கள் குறிப்பிட வேண்டும் எனவே வாய்ப்பு வாரத்தோடு சார்பானது அது விதிகளை சார்ந்து தீர்மானிக்கப்படுவதாக இருக்கும் விதிகளுக்கு அமைந்த வாதம் வாய்ப்பானது விதிகளை மீறிய வாதம் வாய்ப்பற்றதாகவும் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் உண்மை வாரத்தில் உள்ள எடுப்புக்கள் கூற்றுக்களுடைய பண்பு அது நேர் உலகம் சார்ந்தது அனுபவ உலகோடு நேர்வோடு பொருந்துகின்ற கூற்றுக்கள் உண்மையானவை பொருத்தமான கூற்றுக்கள் பொய்யானவை வாய்ப்பு வாய்ப்பான வாதம் ஒன்று உண்மையான கூற்றுகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு வாய்ப்பான வாதம் பொய்யான கூற்றுகளை கூட கொண்டிருக்க முடியும் ஆனால் வாய்ப்பான வாதம் ஒன்று உண்மையான இடுகூற்றுகளை கொண்டிருந்தால் அதன் முடிவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா உயிர்களும் ஒரு இறக்கும் மனிதன் ஒரு உயிரி ஆகவே மனிதன் இறப்பான் என்ற வாதம் உண்மையான அதேவேளை வாய்ப்பான வாதமாகவும் இருக்கும் எல்லா மிருகங்களும் இறக்கையுடையவை காகம் ஒரு மிருகம் ஆகவே காகம் இறக்கிய உடைய என்ற வாரத்தை பார்க்கின்ற போது அது வாய்ப்பான வாதம் ஆனால் அங்கே பொய்யான வாதமாக இருக்கின்றது எனவே உண்மையான வாதம் விதிகளுக்கு பொருந்தலாம் பொய்யான வாதம் விதிகளுக்கு பொருந்தலாம் வாய்ப்பு என்பது உண்மையோடு சம்பந்தப்பட்டது அல்ல அது விதியோடு சம்பந்தப்பட்டதால் வாய்ப்பு உண்மைக்கும் இடையே எவிதமான தொடர்பும் இல்லை உண்மையான நடுகூற்றுக்களை உண்மையான முடிவை கொண்ட வாய்ப்பான வாதங்களை காணலாம் பொய்யான நடு பொய்யான முடிவை கொண்ட வாய்ப்பான வாதங்களைக் காணலாம் பொ பொ உண்மையான முடிவை கொண்ட வாய்ப்பான வாதங்களும் காணப்படுகின்றன மலேரியாவை சுகப்படுத்தும் மருந்துகள் இனிப்பானவை ஐஸ்கிரீம் மலேரியாவை சுகப்படுத்தும் மருந்து ஆகிய ஐஸ்கிரீம் இனிப்பானது என்று சொல்லுகின்ற போது இது பொய்யான தரவுகளை உண்மையான முடிவை கொண்ட வாய்ப்பான வாரம் எனவே ஒரு வாய்த்தத்துடைய வாய்ப்பை நாங்கள் அவதானிக்கின்றபோது உண்மையான வாதங்களோ பொய்யான வாதங்களோ பொய்யான கூற்றுக்கோளோடு உண்மையான முடிவை கொண்ட வாதங்களோ வாய்ப்பாக இருப்பதால் வாய்ப்புக்கும் உண்மைக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை என்பதை மாணவர்கள் தீர்மானமாக விடையிலே குறிப்பிட வேண்டிய தேவைப்பாடு இருக்கும் வினா நேரு வாக்கியங்கள் மற்றும் விழுமிய வாக்கியங்கள் நேரு வாக்கியங்கள் என்கின்ற போது உண்மை பொய் தீர்மானிக்கக்கூடிய அணு உலகோடு தீர்மானிக்கக்கூடிய வாக்கியங்கள் நீர் உலக வாக்கியங்கள் அவை புறவைய தன்மையானவையாக இருக்கும் வெப்பமேற்றும் போது உலோகம் விரிவடையும் இன்று வெப்பநிலை யாழ்ப்பாணத்துடைய வெப்பநிலை முப்பத்தி எட்டு பாகை செல்சியஸாக இருக்கின்றது அவ்வாறு நாங்கள் சொல்லுகின்ற போது அவை வழிநீர் உள்ள இடங்களில் இரும்பு துருப்பிடிக்கும் அவருடைய உடல் வெப்பநிலை தொண்ணூற்றி எட்டு பாகை தசம் ஐந்து செல்சியஸாக இருக்கின்றது இவ்வாறான கூற்றுக்கள் எல்லாம் நேர்வு கூற்றுக்கள் என்று சொல்லுகின்றோம் அவை உண்மை போய் பார்க்கக்கூடிய புற உலகம் சார்ந்த உண்மை போய் தீர்மானிக்கக்கூடிய கூற்றுக்களாக இருக்கும் புறவையத்தன்மை கொண்டதாக இருக்கும் அக இங்கே பார்க்கின்ற போது விழுமியம் சார்ந்த கூற்றுக்கள் அவை ஒழுக்க கூற்றுக்கள் உண்மை பெருமானம் அல்லாது நன்மை தீமை என்ற பெருமான அடிப்படையை கொண்டவையாகவும் அகவியப்பட்ட பண்பை கொண்டதாகவும் விழுமிய கூற்றுகள் காணப்படும் திருட்டு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் பொய் சொல்வது ஒரு பாவமான செயல் இவ்வாறான விழுமிய வாக்கியங்கள் ஒழுக்கம் சார்ந்த கூற்றுகளாக இருக்கின்றன ஒழுக்க கூற்றுக்கள் அவை மனித ஒழுக்க நடத்தைகளை விவரிக்கின்ற தன்மை எனவே அவை பெருமான கூற்றுக்களாக விழுமிய கூற்றுகள் இருக்கின்ற போது அவை உண்மையை காண முடியாத தன்மையை நாங்கள் தீர்மானிக்கின்றோம் பெருமானம் நன்மை தீமை என்ற அடிப்படையிலே அங்கே அமையும் ஆனால் நேர்வு கூற்றுகள் உண்மை போய் நேர்வுலகம் சார்ந்து தீர்மானிக்கக்கூடிய பெருமானங்களை கொண்டிருக்கும் புறவைய பன்மையை கொண்டதாக அது காணப்படுவதாக இருக்கும் அந்த வகையிலே அந்த வினாவுக்குரிய விடைகளை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் தொடர்ந்து நான்காவது வினா அங்கே அமைய இருக்கின்றது தேற்றம் தொடர்பாக அங்கே வினாவப்பட்டிருக்கின்றது குறியீட்டளவையில் அமைந்த ஒரு வினாவாக அது அமையும் அந்த வினாவுக்குரிய நாங்கள் விடைகளை அவதானிக்க இருக்கிறோம் தொடர்ந்து வரும் ஒளிபரப்பிலே அதற்குரிய விடைகளை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம் பரிச்சை நோக்கிலே மாணவர்கள் இங்கு அளிக்கப்பட்ட விடைகளை நீங்கள் மீண்டும் மனனம் செய்து உங்களுடைய அந்த அழகை மீண்டும் நீங்கள் அவதாரிப்பதனூடாக இறுதி பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் எனவே மீண்டும் ஒரு ஒளிபரப்பினூடாக நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம் நன்றி